ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரவீன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ட்ரீம் லெவன் பேன் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்றது கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ட்ரீம் லெவன் பேன் பண்ணிட்டாங்க. அன்ப ஒரு ஓர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்திருக்கும், நம்ம அதில் வின் பண்ண அமௌண்ட் எப்படி எடுக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருந்திருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டனால, அஸ் பர் அந்த கேம் ஆக்ட் லா படி சம் சேஞ்சஸ் மேக் பண்ணனால அந்த கேம் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு சூதாட்டம் அப்படின்ற ஒரு ரீசனால பேன் பண்ணப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 days ஆச்சு அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு அதில் அந்த அமௌண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் டவுட்ல இருந்திருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக வந்து ட்ரீம் லெவன்ல இருந்து மெயில் வந்திருந்தது. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அவங்களோட வின்னிங் அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கு, ட்ரீம் லெவன் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல வந்துட்டு மோர் தென் 200 தான் வந்து அவங்க வித்ட்ரா பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அமௌண்ட் இருந்துச்சுன்னா பிஃபோர் மார்ச் 5 வந்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் மோர் ஓவர் அடிஷ்னலா அதை விட இதுக்கு மேல தமிழ்நாட்டு ரெசிடென்டா இருந்தோம் நாம அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்மளால வந்து மணி டெபாசிட்டும் பண்ண முடியாது, காஸ்ட் இருக்கிற ஒரு கேம் வந்து ஜாயினும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறாங்க. லிட்டரலி அதுதான் பேன் அப்படின்றது. அண்ட் மோர் ஓவர் வந்து நீங்க நிறைய பேர் க்வெஸ்சன் பண்ணியிருந்தீங்க, பாண்டிச்சேரி ரெசிடென்ட் பாண்டிச்சேரி அட்ரஸ் இருந்தா விளாடலாமட்டு. ஸோ நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரி அட்ரஸ்ல விளாடலாம் அப்படின்றது தான் சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் யூ ஆர் பாண்டிச்சேரின்னு யூ கேன் பிளே. ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இஃப் யூ ஹாவ் லெஸ் தென் 200 நான் வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, கீழே இருக்கிற அவங்களோட ஹெல்ப் டெஸ்க்கு போய் டைரக்டாக மெசேஜ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஷார்ட் அவுட் பண்ணி பண்ணுவாங்க, பிகாஸ் ஈவன் 200 இருந்தாலும் அது அமௌண்ட் தான். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு இந்த ட்ரீம் லெவன் இந்த பேன்னால வந்து அதிகமாக வந்து நிறைய ஃபேன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப டெக்னிக்கலாக விளாண்டுருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து லைக் சம்ஹவ் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத நம்பலாம். ஏன்னா சூதாட்டம்ன்ற லெவலுக்கு வந்து அது பயங்கரமா போர்ட்ரே பண்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படின்றது கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரீம் லெவன் ஆடுறோம்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆடுறோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல வந்து 30-40 வந்து வந்தா வரட்டும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எல்லாம் போகும். அதுல ரொம்ப அடிக்ட் ஆனவங்கன்ற ஒரு ஒரு பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா ரொம்பவே கம்மி, கம்பேரிங் டு ரம்மி அந்த மாதிரியான கேம்ஸோட. அண்ட் மோர் ஓவர் வந்து நம்மளுக்கு இது தெரியாம நிறைய கேம்ஸ் இருக்கு இதே மாதிரி, பட் ட்ரீம் லெவன் ரொம்ப பரிச்சயமா நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் அது பேன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயமும். என்னோட ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் வந்து அதிகமா ட்ரீம் லெவன்லயே வந்து நல்லா ஏர்ன் பண்ணுவரும் இருக்காரு. அதாவது ஃபுல் மெகா கான்டெஸ்ட் போகாம 1-to-1 கான்டெஸ்ட்ல வந்து கண்டிப்பா ஒரு ரெண்டு பேருமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் டீம் எடுத்திருப்பாங்க. அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு பிளேயர் டிஃபரன்ஸ் தான். ஸோ அது வந்து நம்மளோட பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அந்த மாதிரி ஜெயிக்கிறதுல. பட் குரூப் கான்டெஸ்ட்ன்றது தான் ப்ராப்ளமே தவிர, 1-to-1 விளாடுறது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் வந்து உங்களோட விக்டரி தான். பட் ஆப்போசிட்ல விளையாடுறவங்க தோத்து போவாங்க. ஸோ அவங்களுக்கு அது லாஸ். பட் இருந்தாலும் அது அவங்க இன்னொரு மேட்ச்ல போட்டு ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இதனால என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா வந்துட்டு, இதை தவிரவும் எவ்வளவோ கேம்ஸ் இருக்கும்போது இதை மட்டும் பேன் பண்ணது அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுப்பான விஷயம்தான். அண்ட் மோர் ஓவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் நேத்தம் முந்தானே ஏதோ ஒன்று பார்த்தேன், கிட்டத்தட்ட எல்லா மீன் பேஜ்லயும் ஒரு ஆப்பை பத்தி சொல்லியிருந்தாங்க. இவங்க ட்ரீம் லெவனே மிஞ்சுற மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் சொல்லியிருந்தாங்க. போனஸ் பாயிண்டாவே 10,000 தரதா சொல்லியிருந்தாங்க. பட் சம்பவ் அதுவும் பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா பேன் பண்ணப்பட வேண்டியதா. ஏன்னா சம்பவம் அப்படி கொடுக்குறாங்கன்னா அதுல நீங்க போய் பெட் தான் பண்ண போறீங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துல அதுவும் வந்ததுதான். எப்படி அந்த மாதிரி ஒரு ஆப் வந்து பண்ணாங்க அப்படின்றதுல ஏதோ சம்திங் R11 வந்தது கேம், அந்த ஆப் நேம் தெரியல. ஆனா நிறைய மீம் பேஜஸ்ல இருந்தது. என்னோட ஃப்ரெண்டு கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஏன்னா எல்லா மீம் பேஜும் இதே போட்டு வச்சிருக்கீங்க, எவ்வளோ அவங்களுக்கு காசு கொடுத்தாங்கன்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாரு. பிகாஸ் பெய்ட் ப்ரொமோஷன் நிறைய இருந்தது, ஐ திங்க் லோக்கல்ல யாரெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்ற நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் இந்த டைம்ல எல்லாம் எல்லாருமே எப்படி மார்க்கெட் பண்றாங்க அப்படின்ற பாத்தீங்கன்னா வந்துட்டு மீம் பேஜஸ் மூலமா தான் மார்க்கெட் பண்றாங்க. தட் இஸ் கால் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பத்தி எல்லாம் தனியா பேசலாம். பட் ட்ரீம் லெவனுக்கான ஒரு சின்ன அப்டேட் இது மட்டும் தான். சின்ன அப்டேட்டே நல்லா பெருசா சொல்லிட்டேன் அப்படின்ற நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் வந்து இதுக்கான இப்போ கண்டிப்பா தமிழ்நாட்டில் வருமா அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம்னா ரொம்பவே கம்மி தான். இந்த ஐபிஎல் நம்ம விளையாடவே முடியாது ட்ரீம் லெவல்ல அப்படின்றது ஒரு விஷயம். ஏன்னா அதுக்குள்ள சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏப்ரல் 6 வேற எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் May 2 வந்து ரிசல்ட்ஸ், மேபி மேக்கு அப்புறம் வரதுக்கான சான்சஸ் இருக்குமா அப்படின்றது கேட்டீங்கன்னா, அது வந்துட்டே அவங்க ட்ரீம் லெவன் பேன் பண்ணதை எடுத்து விட்டாங்கன்னா அதுவே கூட நெகட்டிவா பேசுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இதுல வந்து அவங்களுக்கு மோர் ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஒரு விஷயம் பேன் பண்ணப்பட்டுச்சுன்னா பேன் பண்ணப்பட்டுச்சு தான்.
ஸோ அது எப்படி சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா தெரியல. லெட்ஸ் சீ, இப்போ ட்ரீம் லெவன் ஃபேன்ஸுக்காக வந்து ட்ரீம் லெவன் வரட்டும் அப்படின்றத நம்பலாம். ட்ரீம் லெவன் தான் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், ஏன்னா ஐபிஎல் நடக்கும்போது ட்ரீம் லெவன் பார்த்து 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 தான் நிறைய பேருக்கு டைம் பாஸே ஆயிருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது பேன் பண்ணது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அண்ட் மோர் அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ட்ரீம் லெவன் ஃபேன்ஸுக்கு என்னுடைய ஆல் த பரிதாபங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்லஸ் அண்ட் அன்டில் உங்களிடம் இருந்து அன்புடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார். பை பை.